सब्सक्राइब टू केसी ट्रिची youtube चैनल लाइक शेयर एंड कमेंट निति ये स्तुति कुरिय परिसत्त नरुणय के ஏதிசயும் போรีவோ நித்திய ஸ்துதி courier பரிசுத்தன கருணைக்கு பக்திாயா आराधना ஏதிசயும் நித்தியஸ்தூதி கூறிய பரிசொத்த கருணைக்கு பக்தியாயாராதனையே ஏத்தி செய்யும் தந்தை மகன் துயாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு அவரே வெண்ணையும் மண்ணையும் பழைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடு இருப்பாராக மன்றாடுவோமாக எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்துக்கு உகந்த அந்த அற்புதமான நாளில் இயேசுவின் திரு இருதயத்துக்கு உகந்த இந்த ஜூன் மாதத்தில் நாங்கள் அனைவரும் இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக ஆண்டவரே அம்மை ஆராதித்து மகிழ்கின்றோம் ஆசீர்வதியும் ஆண்டவரே உமது திரு இருதய பக்தியில் நாங்கள் வேறு வளர இந்த மாதம் முழுவதும் எங்களது குடும்பங்களை உமது திரு இருதயத்தில் ஒப்பு கொடுத்து அருளை எங்களுக்கு தந்தருள் வீராக இயேசுவே எங்கள் மீட்பரே உமது திரு இருதய பக்தியில் நாங்கள் மென்மேலும் வளர இந்த மாதம் முழுவதும் எங்கள் நாங்கள் கடைபிடிக்கப் போகின்ற பக்தி முயற்சியை நீ ஆசீர்வதித்து அதன் மூலம் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்களுடைய பெற்றோர் சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக எங்கள் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே புனித மத்திய எழுதிய பரிசுத்தன செய்தி இயல் பதினொன்று வசனங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு கூறியதாவது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே கேசி ட்ரிச்சி என்ற சேனல் வழியாக ஒவ்வொரு மாதமும் ஒரு பக்தி முயற்சியை நாம் கடைபிடித்து வருகின்றோம் இதோ இந்த மாதம் இயேசுவின் திரு இருதயத்துக்கு உகந்த மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்து நான் சிறு வயதில் பொழுது காலை ஐந்து மணிக்கெல்லாம் கிராமம் சரியான கிராமம் மாதத்துக்கு ஒரு பூசு தான் இருக்கும் பதவி அந்தோணியாருக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட ஒரு ஆலயம் அதனால் ஒவ்வொரு நாளும் காலை அதிகாலை ஐந்து மணிக்கு அஸ்தால மணி அடிப்பாங்க அந்த ஜெபத்துக்கு ஒவ்வொரு நாட்கள் எப்போயோ எப்போ முடியுமோ அப்போ போகிறது தான் நான் சிறு வயதில் நல்லா தூங்கிடுவோம் அப்படி நான் போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஜபம் இயேசுவின் மதுரமான திருதயமே என் ஸ்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரிகிறதையுமே என் ஸ்னேகமாயிரும் மரியா வாசற்ற சற்று திருகிறதமே ரச்சனையமாயிரும் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்த குணமுள்ள இயேசுவே எங்கள் இதயத்தையும் முதல் இதயத்திற்கு ஒத்ததாகும்படி செய்தருளும் இப்படியே அந்த கிராமத்து மக்கள் பக்தி உணர்வோடு விசுவாசத்தோடு அந்த ஒப்பு கொடுக்குற ஜபத்தை நான் உண்மையிலேயே ரசித்தது உண்டு அந்த ஜபத்தின் வழியாக ஆண்டவருடைய பிரசனத்தை நான் உணர்ந்தது உண்டு அன்புக்குரியவர்களே இயேசுவின் இருதயத்தைப் போல நமது இதயம் மாற வேண்டும் இந்த இயேசுவின் திரு இருதய பக்தி எப்படி நம்முடைய கத்தோலிக்க திரு அவைக்குள் வந்தது என்ற என்பதைத்தான் இன்று நாம் வரலாற்று சரித்திரமாக பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த மார்க்ரேட் மேரி அலஹாக் என்கிற ஒரு அருட்சகோதரி வழியாகத்தான் இந்த அருட்சகோதரி ஆர்டர் ஆஃப் விசிட்டேஷன் ஆஃப் மே ஹோலி மேரி அதாவது அன்னை மரியா சந்திப்புக்குரிய ஒரு சபை அந்த சபையில் ஒரு அருள் சகோதரி இருந்தாங்க இவர்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நற்செய்தியாளரான புனித யோவானுடைய பெருவிழாவிலே ஆண்டவராகிய இயேசு காட்சி அளித்திருக்கின்றார் அந்த காட்சி முதல் காட்சி முடிந்து பதினெட்டு மாதங்கள் கழித்து இறுதியாக ஒரு காட்சி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் மாதத்தின் அந்த காட்சியில் அவர் சொன்ன விஷயங்கள் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் திவ்ய நற்கருணையை கட்டாயம் பெற வேண்டும் என்ற முதல் பரிந்துரை செய்திருக்கிறார் இரண்டாவது பரிந்துரையாக வியாழக்கிழமைகளில் நற்கருணை ஆராதனை நடத்த வேண்டும் ஒரு மணி நேரம் ஆராதனை இன்னைக்கு அநேக பங்கு தளங்களில் வெள்ளிக்கிழமை தான் ஆராதனை வைக்கிறோம் ஆனால் நானும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் படித்து பார்க்குறப்ப சொல்றாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமே திவ்ய நற்கருணை ஆண்டவருக்கு உகந்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் திவ்ய நற்கருணை ஆண்டவருக்கு உகந்த மாதம் ஆனால் நாட்களில் வார நாட்களில் பார்த்தோமே என்றால் வியாழக்கிழமை நற்கருணை ஆண்டவருக்கு உகந்தது எனவே இந்த இரண்டு இரண்டாவது பரிந்துரை சொல்லியிருக்கிறார் மூன்றாவது பரிந்துரையாக அவர் சொன்னது இயேசுவின் திருஹிருத பெருவிழாவை கொண்டாட வேண்டும் இந்த மூன்று விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்கிறார் அது தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய அருள் சௌதரி மார்க்ரெட் மேரிக்கு ஆண்டவர் சொன்னது தெரியுமா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவில் ஒரு மணி நேரம் நற்கருணை ஆராதனை செய்து கெசமணி தோட்டத்தில் நான் பட்ட வேதனையை துன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்று அந்த அருட்சோதரிக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அன்பு மக்களே ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது பெரிய திருக்காட்சி இந்த அருட்சோதரி கொடுக்கப்படுகிறது இயேசு ஆண்டவர் காட்சி அளித்து சொல்கிறார் இதோ பாரின் இதயத்தை மனிதர்களை ஆழமாய் நேசி நேசிக்கின்ற இதயம் இந்த மனிதர்கள் எனக்கு நன்றியற்றவர்களாக இருப்பதைக் கண்டு நான் வேதனை வருகின்றேன் இந்த மனிதர்கள் எனக்கு நன்றியுள்ளவராக இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார் என்னுடைய இதயத்திற்கு இவர்கள் இந்த மனிதர்கள் இழைத்த அந்த அவமரியாதைக்குரிய காரியங்களுக்காக அவர்கள் நன்றிகட்ட தனமாக நடந்ததற்கு பரிகாரமாக இயேசுவின் திருவுடல் திருதத்த பெருவிழாவிற்கு பிறகு வரும் வெள்ளிக்கிழமையை இயேசுவின் திரு இருதயப் பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று இயேசு கூறியிருக்கிறார் அதுதான் இன்றைய நாள் இந்த வெள்ளிக்கிழமை திருவுடல் திருதத்த பெருவிழாவை ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொண்டாடினோம் இன்று திரு இருதய பெருவிழா நீங்கள் பார்த்தீங்கன்னா சேகர் ஆட் பிரதர்ஸ் சேகராட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நேக சபைகள் இன்னைக்கு சபை திருவிழாவை கொண்டாடுறாங்க இயேசுவின் திரு இறுதிக்கு உகந்த குருக்கள் இருக்கிறார்கள் குருக்கள் சபை கண்ணீரல் சபை இருக்கிறது அன்புக்குரியவர்களே அந்த இந்த காட்சிகளை எல்லாம் அருட்சதரி மார்க்ரெட் மாரி என்ன பண்ணியிருக்கிறாங்க தன்னுடைய கன்ஃபஸர் தனக்கு பாவசீனம் கொடுக்குற அருட்பணியாளர் அவரும் ஒரு ஃபாதர் குளூடா டேட்லா கொலம்பியரே அப்படிங்கிறவற்றையும் அப்படி போய் சொல்லியிருக்கிறாங்க பிறகு அருகில் இருந்த இயேசு சபை இல்லம் இருக்கிறது அதனுடைய அதிபர்த்தி சொல்லியிருக்கிறாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்தி முயற்சி அந்த இந்த காட்சியானது எந்த அளவுக்கு உண்மை என்பதை வெளிப்படுத்துவதற்காக இவர்கள் அந்த ஃபாதர் என்ன சொல்லியிருக்காரு சகோதரி மார்க்ரெட் மேரிட்ட சொல்லி இந்த திருக்காட்சியெல்லாம் ஒரு புத்தகமாக எழுதுமா அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் தேசத்திலும் இங்கிலாந்து தேசத்திலும் அதை ஒரு சுற்றுமடலாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் பிறகு அந்த அருட்தந்தை இறந்து போனார் அவர் இறந்த பிறகு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி அவர் எழுதியிருந்த அந்த பிரசங்க தியான சிந்தனைகள் அனைத்தையும் பிரித்து எடுத்து 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 பார்க்குறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி பார்க்குறாங்க அப்பொழுது பார்த்தா அதில் அருட்சகோதரி மார்க்ரெட் மேரி அவர்கள் கண்ட காட்சிகளின் காட்சிகளை பதிவு செய்திருக்கிறார் அதை அவர் மேலிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு எழுதியிருந்ததை படித்ததும் அவர் என்ன செய்கிறாங்க தெரியுமா அதை ஒரு புத்தகமாக எழுதி அந்த அருட்தந்தை எழுதின அந்த தியான சிந்தனைகளை ஒரு புத்தகமாக வெளியிட்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு அவர் இறந்த இரண்டு வருடங்கள் கழித்து லியோன் என்ற தேச இடத்தில் அதை வெளியிடுகின்றார்கள் இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவுகின்றது அன்பு மக்களே ஒரு பிரான்சிஸ்கன் கப்பூச்சியன் சபை சார்ந்த குருவானவர் என்று என்பதில் நான் பெருமைப்பட்டது உண்டு ஆனா இன்றைய தினம் நான் அந்த வரலாற்றை படிக்கிறப்ப ரொம்ப அசந்து போயிட்டேன் ஏன் தெரியுமா இந்த பக்தி முயற்சிய அருச்சகோதரிகள் குருக்கள் துறவியர் பொதுநிலையினரெல்லாம் குறிப்பாக கப்புச்சியன் சபை சார்ந்த அருட்சகோதரர்கள் அருட்தந்தையர்கள் இந்த பக்தி முயற்சியை கடைபிடித்து பரப்பி இருக்கிறாங்க அதன் பிறகு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு என்ன செய்கிறார்கள் தெரியுமா இயேசு சபை குருவானவர் ஜான் குரோசட் என்பவர் தன்னுடைய சபைகளிலும் மேலும் இந்த அருட்சகோதரி மார்க்ரேட் மேரி அவருடைய சபையிலும் இது பக்தி முயற்சியாக கடை கடைபிடிக்கப்படுகிறது இயேசு சபையிலையும் இந்த அருட்சோதியுடைய சபையிலையும் அன்பு மக்களே கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடிச்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் கத்தோலிக்க திரு அவையிலே திரு ஆண்டவருடைய பக்தி முயற்சி அவ்வளவு அதிகமாக விருப்பத்தோடு கடைபிடிக்கப்படுகிறது இந்த மாதத்துல நம்ம என்ன பண்ணணும் நமது வீடுகளில் திருவிருதயா ஆண்டவருடைய படம் இருக்குதான்னு பார்த்து அதை புதுப்பிக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த புதுப்பிக்க ஜபம் இருக்குது நம்ம குருவானவரை அழைத்து நமது இல்லத்தில் அந்த திரு ஆண்டவர் படத்தை ஜபம் செய்து புதுப்பிக்க வேண்டும் அன்பு மக்களை ஆச்சரியத்து போவீர்கள் அந்த ஆண்டவர் இயேசு அந்த அந்த அருள் உதி மார்க்ரெட் மேற்கு காட்சி அளிக்கும் பொழுது அவர் சொன்ன பன்னிரண்டு சத்தியங்கள் பன்னிரண்டு ஆசிர்வாதங்கள் முதல் ஆசீர்வாதம் யாரெல்லாம் திரதை ஆண்டவர் பக்தியில் நினைத்திருக்கிறார்களோ அவர்களது வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இரண்டாவது வாக்குறுதியாக அவர்களது குடும்பத்திற்கு சமாதானத்தை அருள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் மூன்றாவதாக துன்ப நேரங்களில் அவர்கள் என்னை அழைக்கும் பொழுது ஆறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் நான்காவது ஆசிர்வாதமாக அவர்களது அந்த யாரெல்லாம் திரு ஆண்டவர் பக்தி முயற்சி ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்விலும் சாவிலும் நான் அடைக்கலமா இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஐந்தாவது ஆசிர்வாதமாக இந்த பக்தி முயற்சி நினைத்திருப்பவர்கள் எடுக்கின்ற எல்லா காரியங்களையும் எல்லா முயற்சிகளையும் நான் ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆறாவது ஆசீர்வாதமாக பாவிகள் என் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றை பெற்று மகிழ்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஏழாவது ஆசீர்வாதமாக கொஞ்சம் தொய்வடைந்து பக்தியற்ற நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அனைத்தும் பக்தியுள்ள இறைப்பற்றுள்ள ஆன்மாக்களாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எட்டாவது ஆசீர்வாதமாக ஏற்கனவே ஆர்வத்தோடு இறைப்பற்றோடு இருக்கிற ஆன்மாக்கள் முழு முதிர்ச்சியை பெறுவதற்கு புனிதத்தின் முதிர்ச்சியை பெறுவதற்கு நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஒன்பதாவது ஆசீர்வாதம் மிக முக்கியமானது எந்தெந்த வீடுகளில் திருவிருதி ஆண்டவருடைய திருப்படம் இந்த பீடத்துக்கு முன்னே வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இது போன்ற படத்தை யாரெல்லாம் வீட்டில் ஸ்தாபம் செய்து அதற்குரிய பக்தி முயற்சியை கடைபிடித்து வணங்குகிறார்களோ அவர்களது குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் பத்தாவது ஆசீர்வாதமாக எந்தெந்த குருவானவரெல்லாம் இந்த திருவிருதையை ஆண்டவர் பக்தியில் நினைத்திருக்கிறாரோ அவருக்கு கடின உள்ளம் கொண்ட நபர்களுடைய இதயத்தையும் உடைக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் பதினோராவது ஆசீர்வாதமாக இந்த பக்தி முயற்சி யாரெல்லாம் பரப்புகிறார்களோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எத்தனை பற்றி சொல்ல போறீங்கன்னு பார்ப்போம் நீங்களும் நானும் அப்படி இந்த பக்தி முயற்சியை அதிகமாக இந்த உலகத்தில் பரப்பினால் நம்முடைய பெயர்கள் இயேசுவின் இருதயத்தில் எழுதப்படும் என்று சொல்லி இருக்கிறார் பனிரெண்டாவது கடைசியான ஆசீர்வாதம் தெரியுமா அன்பு மக்கள் இந்த மாதம் நீங்கள் இந்த மாதத்திலேருந்து கண்டு கடைபிடிங்க ஒன்பது மாதம் முதல் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணை உட்கொண்டால் மனமாற்றம் பெறுவீர்கள் மேலும் ஆண்டவர் சொல்கிறார் நாம் இறப்பதற்கு முன்பாக இந்த திவ்ய நற்கருணையை உட்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பாக்கியம் செய்வார் பிரேசலாஜ் அல்லே லூயா திருதை ஆண்டவர் பக்தி முயற்சியை நமது குடும்பங்களில் கடைபிடிக்க செய்து மக்களே ஆண்டவர் என்று சொல்கிற பார்த்தீங்களா பெரும் சுமை சுமந்து சுதந்திர பொருளே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் திருஹதய ஆண்டவர் ஃபோட்டோ வச்சுட்டு எவ்வளவு பெரிய சுமைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவற்றை வேண்டுங்க திரு ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க இயேசுவின் மதரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரம் இந்த திரு திருஹிருதயத்தின் பக்தியை நாம் வளர்த்து கொள்ள திருக்குடும்ப பக்தி மாலை நான் ஒவ்வொரு மாசமும் சொல்லிட்டு திரு திருக்குடும்ப பக்தி மாலை நம்ம வீட்டில் இருக்கணும் இந்த ஜூன் மாதம் கூட இயேசுவின் திருஹிருதயத்துக்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் இயேசுவின் ஏசுவின் திருஹிருதயத்தின் ஜபமாலை இருக்கிறது மிகவும் சீக்கிரம் முடியக்கூடிய ஜபமாலை மூன்றாவதாக இயேசுவின் திரு திருஹிருதத்துக்குரிய மன்றாட்டு மாலை இருக்கிறது இவை அனைத்தையும் எப்பொழுது டைம் கிடைக்குமோ அப்பொழுது குடும்பமாக உட்காந்து சொல்லி பாருங்கள் ஆண்டவர் நமது குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆமே அன்புக்குரியவர்களே கிராமங்களில் நாம் சிறு வயதில் இருக்கும் பொழுது இயேசுவின் தங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் சபத்தை நாங்கள் அனைவரும் சொல்லியது உண்டு இந்த நல்ல நேரத்திலே முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு இயேசுனாவுடைய இருதயத்துக்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் சொல்லி மன்றாடுவோம் தந்தை மகன் துயாவியின் பெயராலே ஆமே இயேசுவின் திரு இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீட் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தை நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது பாதத்திலே சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உக்குவரப்பு கொடுக்கிறோம் தேவரீரங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திருஹிருதய நிழலில் நாங்கள் இழைப்பாறு செய்தரிடம் தவறி எங்களில் யாராவது திரு திருஹயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்கள் இந்த பரிகாரம் செய்கிறோம் உமது திருஹிருதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மன்னிப்பு அளித்தருளும் இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் எல்லா குடும்பங்களுக்காகவும் உண்மை மன்றாடுகின்றோம் பலவினர்களுக்கு பலவும் விருதாபியோருக்கு ஊன்றுகோலும் விதவிகளுக்கு ஆதரவும் அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சவமாய் இருக்க தயவுபுரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவசைப்படுகிறவள் தலைவாற்றில் தேவரில் தாமே விழித்து காத்திருப்பாக இயேசுவின் இறக்கமுள்ள திரு இருதயமே சிறு பிள்ளைகளின் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுகிறோம் அவர்களை ஆசீர்வதையும் அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண நேரத்தில் ஆறுதலாகவும் இருக்கும் அடி உண்மை மன்றாடுகிறோம் திவேசுவே முறைமுறையாய் உமது திரு சிநேகத்திலே ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை கிருபி புரிந்திரளம் ஆமேன் ஏசுநாதருடைய திருஹதயத்தின் ஜபமாலை கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை பரிசுத்தமாக்கும் கிறிஸ்துவின் திருச்சரீரமே என்னை ரச்சித்தருளம் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நினை நிறைவித்தருளும் கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திரு நீரே என்னை கழுவியருளும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றுங்கள் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்தருளம் உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும் தீய எதிரிடமிருந்து என்னை காத்தரலும் என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உமது முத்தரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தரளும் ஆமேன் இருதயத்தில் சாந்த குணமுள்ள இயேசுவே என் திருஹிருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக முறை செய்தரளும் அன்புக்குரியவர்களே பெரிய மணிகளில் நாம் சொல்ல வேண்டிய ஜபம் இது

பர்வோத கிழந்தலி இல்லாமல் அப்பதாவாகிய சர்வீஸ் மனதாக விட்டு இருக்கிறார் அவ்விருந்து ஜீவரி மறுத்த நடத்தியிருக்க வருவார் பரிசு தாவியாரை விசேசிக்கின்றேன் பரிசு கத்தொழிக்க திருச்சபை விசேசுகின்றேன் புனிதருடைய சமூக உறவை விசேசிக்கின்றேன் பாவபுறுத்தலை விசேசிக்கின்றேன் சரீர உத்தானத்தை விசேசுகின்றேன் நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கின்றேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை எமது பெயர் தூயதன போற்ற பிறகு எமது ஆட்சி வருக உமது திருவளம் இன்னுலிக்கு நிறைவேறுவது போல மண்ணுலகி நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மண்ணையும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் அதையும் தீம் இருந்து எங்களை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்ட ஒரு முரணை பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவள் நேரே தெருவேற்றினியாகியேசும் ஆசிரியர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பார்வையிலாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய்யாவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்று இருப்பதாக ஆமேன் முதலாம் பத்து மணி இந்த பத்து மணியிலே பிற சமயத்தினரும் பிரிந்து போன சகோதரனுமான மக்களால் ஆண்டவருக்கு உண்டாகும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக வேண்டுவோம் இருதயத்தில் தாட்சியும் சாந்த குணமுள்ள இயேசுவே எங்கள் இதயத்தை உங்கள் இதயத்திற்கு ஒத்ததாக முடி திரலம் இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் சிநேகமாயிரம் 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 இயேசுவின் மதுரமான திரு இறுதேமே என் சிநேகமாயிரம் இயேசுவின் மதுரமான இதயமே என் சிநேகமாயிரம் இயேசுவின் மதுரமான திருகிறதையுமே என் சிநேகமாயிரம் ஏசுவின் மதுரமான திருகிறதையுமே என் சிநேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திருகிறதையுமே என் சிநேகமாயிரம் மரியாளின் மாசற்ற திரிகிறதேமே என்றுமாயிரம் இரண்டாவது மணியில் பொல்லாத கிறிஸ்தவர்களால் ஆண்டவருக்கு உண்டாகும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இதயத்தில் தாழ்ச்சியும் சார்ந்த குணமுள்ள இயேசுவே எங்கள் இதயத்தை உமது இதை கொத்ததாகபடி செய்தருள்ள ஏசுவின் மதுரமான திரு இறுதியுமே என் சிநேகமாயிரம் ஏசுவின் மதுரமான திரு இறுதியமே என் சிநேகமாயிரம் ஏசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரம் ஏசுவின் மதுரமான திரு இருதயுமே 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 என் சிநேகமாயிரம் இயேசுவின் மதுரமான திரு இறுதயமே என் சிநேகமாயிரம் இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் சிநேகமாயிரம் ஏசுவின் மதுரமான திரு இறுதயமே என் சிநேகமாயிரம் மரியாயின் மாசற்ற திரு இறுதேமேரச் சென்னையமாயிரம் மூன்றாவது பத்து மணியிலே நாம் தாமே அவருக்கு அளித்த நிந்த அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சார்ந்த குணமுள்ள இயேசுவே எங்கள் இதயத்தை முதலீடு திரு கொடுத்ததாக முடிவு இயேசுவின் மதுரமான திரு இறுதயமே என் சிநேகமாயிரும் യേസുവൻ മധുരമാണ് തരയതേമേൻ സ്നേഹമായിരും യേസുവൻ മധുരമാണ് തരേൻ സ്നേഹമായിരും യേസുവൻ മധുരമാണ് തരേൻ സ്നേഹമായിരും യേസുവൻ മധുരമാണ് തരമേൻ സ്നേഹമായിരും യേസുവൻ മധുരമാണ് തരീരമേൻ സ്നേഹമായിരും യേസുവൻ മധുരമാണ് തരെയുതേമേൻ സ്നേഹമായിരും യേസുവൻ മധുരമാണ് തരെയുതേമേൻ സ്നേഹമായിരും യേസുവൻ മധുരമാണ് തരെയുതേമേൻ സ്നേഹമായിരും യേസുവൻ മധുരമാണ് തരെയുതേമേൻ സ്നേഹമായിരും மரியாலின் மாசற்று திரையிறுதேமே ரட்சனியம் ஆயிரம் இந்த நான்காவது பத்து மணியிலே சகல மனிதராலும் ஆண்டவருக்கு உண்டாகும் இந்த அவமானங்களுக்கு பரிகாரமாகவும் பரிசுத்த தேவமாதா சகல புனிதனுடைய சிநேக பற்றுதலோடு நாமும் நம்முடைய இதயத்தை ஒப்பு கொடுத்து செபிப்போம் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இதயத்தை உமது இதயத்திற்கு ஒத்ததாகும்படி செய்திருளும் இயேசுவின் மதுரமான திரையதேமேன் ஸ்நேகமாயிரும் இயேசுவின் மதுரமான தெரிகிறதே மே என் சிநேகமாயிரம் ஏசுவின் மதுரமான தெரிகிறதே மே என் சிநேகமாயிரம் ஏசுவின் மதுரமான திரிகிறதேமே என் சிநேகமாயிரம் ஏசுவின் மதுரமான தெரிகிறதேமே என் சிநேகமாயிரம் ஏசுவின் மதுரமான திரிகிறதேமே என் சிநேகமாயிரம் ஏசுவின் மதுரமான திரிகிறதேமே என் ஸ்நேகமாயிரம் ஏசுவின் மதுரமான தெரிகிறதேமே என் ஸ்நேகமாயிரம் இயேசுவின் மதுரமான திரிகிறதேமே என் சிநேகமாயிரம் இயேசுவின் மதுரமான தெரிகிறதேமே என் சிநேகமாயிரும் மரியாலின் மாசற்ற திருஹயமே ரச்சன்யம் ஆயிரம் இந்த ஐந்தாவது பத்து மணியிலே இயேசுவின் திரு நாங்களும் மற்றவர்களும் உம்மை அறிந்து அதிகமாய் சிநேகிக்கும்படிக்கு அனுக்கிரகம் செய்திருளும் என்று சொல்லி செபிப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சார்ந்த குணமுள்ள இயேசுவே எங்கள் இதயத்தை முதல் இதயத்திற்கொத்ததாகபடி செய்திருளும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரம் യേസുവൻ മധുരമാണ് തരുകയേൻ സ്നേഹമായിരം യേസുവൻ മധുരമാണ് തരെയുതേമേൻ സ്നേഹമായിരം യേസുവൻ മധുരമാണ് തരെയുതേമേൻ സ്നേഹമായിരം യേസുവൻ മധുരമാണ് തരെയുതേമേ സ്നേഹമായിരം സ്നേഹമായിരും യേസുവൻ മധുരമാണ് തരുകയുമേൻ സ്നേഹമായിരും യേസുവൻ മധുരമാണ് തരയുതേമേൻ സ്നേഹമായിരും യേസുവൻ മധുരമാണ് തരുകയുമേൻ സ്നേഹമായിരും യേസുവൻ മധുരമാണ് തരുകയുമേൻ സ്നേഹമായിരം യേസുവൻ മധുരമാണ് തരമേൻ സ്നേഹമായിരം மரியாலின் மாசற்று திருஹயமே ரச்சனையமாயிரம் ஏசுவின் திருஹதயமே எங்கள் மேலே இரக்கமாயிரும் ஜென்ம மாசின்றி உற்பவித்த புனித மரியாயின் மாசற்று திருஹிருதயம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருஹயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஏசுனாருடைய திருஹயம் எங்கும் சிநேகிக்கப்படுவதாக என் இயேசுவே இரக்கமாயிரும் திருஹயத்தின் சிநேகமாகிய புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இயேசுநாதருடைய திருகிருதயத்தின் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இறக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளம் உலகத்தை மீட்ட தந்தையாக இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகத்தை படைத்த தந்தையாக இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகத்தை மீட்ட சுதனாகி இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரம் தூய ஆவியாராகி இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரம் மூன்று ஆட்களாக இருக்கும் ஒரே இறைவா எங்கள் மேல் இறக்கமாயிரம் நித்திய பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திருஹிருதயமே எங்களை தயவ இரட்சியும் சுவாமி பரிசுத்த கண்ணித்தாயின் உதரத்திலே பரிசுத்த ஆவியினால் உருவான இயேசுவின் திருஹிருதயமே எங்களை தயவ இரட்சியும் சுவாமி தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திருஹதயமே எங்களை தைவ நிரட்சியும் சுவாமி அளவற்ற மகத்துவ பிரதாவு நிறைந்த இயேசுவின் திரு எங்களை தைவ நிரட்சியும் சுவாமி இறைவனுடைய அட்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திருஹதயமே எங்களை தைவ நிரட்சியும் சுவாமி அதி உன்னத ஆண்டவரின் வாசஸ்தலமான இயேசுவின் திருஹதயமே எங்களை தெய்வ நிரட்சியம் சுவாமி இறைவனுடைய வீடும் மோட்சத்தின் வாசலுமான இயேசுவின் திருஹதயமே எங்களை தெய்வ நிரட்சியம் சுவாமி சினேக அக்னி சுவாலை திரியும் சூழையான இயேசுவின் திருஹதயமே எங்களை தெய்வ நிரட்சியம் சுவாமி நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இலிடமான இயேசுவின் திருஹதயமே எங்களை தெய்வ நிரட்சியம் சுவாமி தயாலமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திருஹயமே எங்களை தெய்வ நிருட்சியும் சுவாமி சகல புண்ணியங்களும் சர்பூர்ணமாய் நிறைய பெற்ற இயேசுவின் திருகிருதயமே எங்களை தெய்வ நிருட்சியம் சுவாமி எவ்வித துதி புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திருகிருதயமே எங்களை தெய்வ நிருட்சியும் சுவாமி இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மத்திய ஸ்னாமாகிய இயேசுவின் திரு ஹிருதயமே எங்களி தெய்வ நிருட்சியம் சுவாமி ஞானமும் அறிவும் நிறைந்த பூரண பொக்கிஷமான இயேசுவின் திருஹதயமே எங்களே தெய்வ நிரச்சியம் சுவாமி தெய்வத்துவ சம்பூரணம் தங்கி வாசம் செய்யும் இயேசுவின் திருஹதயமே எங்கள் தெய்வ நிரச்சியம் சுவாமி உமது பிதாவுக்கு உகந்த நேசமுள்ள இயேசுவின் திருஹதயமே எங்களை தெய்வ நிரச்சியம் சுவாமி உம்மிடத்தில் நிறைந்திருக்கும் நன்மைகளை நாங்கள் அனைவோர் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திருஹதயமே எங்கள் தெய்வ நிலட்சியம் சுவாமி நித்திய சிறகங்களின் ஆசையாகிய இயேசுவின் திருஹயமே எங்கள் தெய்வ நிருட்சியம் சுவாமி பொறுமையும் மிகுந்த உள்ள இயேசுவின் திருஹதயமே எங்கள் தேவ நிலட்சியம் சுவாமி உம்மை மன்றாடி பிரார்த்திக்கும் அனைவருக்கும் சம்பூரணம் கொடுக்கும் தாராளமுள்ள இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் தேவ நிலட்சியம் சுவாமி ஜீவியத்திற்கும் புனித நிலைக்கும் ஊற்றாகியேசுவின் திருஹதயமே எங்கள் தெய்வ நிலட்சியம் சுவாமி எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் தேவ நிலட்சியம் சுவாமி நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திருஹதயமே எங்களை தெய்வ நிருட்சியம் சுவாமி எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நொந்து வருந்தின இயேசுவின் திருஹதயமே எங்களை தெய்வ நிருச்சியம் சுவாமி மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு ஹயமே எங்களை தெய்வ நிருட்சியம் சுவாமி ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திருஹதயமே எங்களை தெய்வ நிருட்சியம் சுவாமி சர்வ ஆறுதலின் ஊற்றாகிய இயேசுவின் திருஹதயமே எங்களை தெய்வ நிரட்சியம் சுவாமி எங்கள் ஜீவனும் ஊற்றாகும் எங்கள் ஜீவனும் உத்தானம் ஆகிய இயேசுவின் திருகிறதையுமே எங்களை தெய்வ நிலட்சியம் சுவாமி எங்கள் சமாதானமும் ஒற்றுமை பந்தனமும் ஆகிய இயேசுவின் தெரிகிறதையுமே எங்களை தெய்வ நிலட்சியம் சுவாமி பாவங்களின் பலியான இயேசுவின் தெரிகிறதையுமே எங்கள் தெய்வ நிலட்சியம் சுவாமி உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுடைய ரட்சினையமான இயேசுவின் தெரிகிறதேமே எங்களை தெய்வ நிலட்சியம் சுவாமி உம்மிடத்தில் மறிக்கிறவர்களின் இயேசுவின் தெரிகிறதேமே எங்களை தெய்வ நிலட்சியம் சுவாமி சகல புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் தெரிகிறதேமே எங்களை தயவ லட்சியம் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளம் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மன்றாட்டை கேட்டெல்லும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் சுவாமி மீட்பரின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்வாய் நீர் அள்ள வாருங்கள் ஜெபிப்போமாக இறைவா எங்கள் பாவங்களுக்காக காயமுற்ற உமது திருசுதனின் இருதயத்திலே அன்பின் அளவற்ற கருவுலங்களை எமக்கு அளிக்க தயவாய் திருவுலம் கொண்டீரே அந்த திரு இருதயத்திற்கு உகந்த துதி புகழ்ச்சியை நாங்கள் அளிக்கவும் தகுந்த பரிகார கடமையை செலுத்தவும் எங்களுக்கு கிருபை செய்திருளம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உம்மோடும் பரிசுத்தாமியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் உமது திவ்யகுமாரன் குமாரன் கிறிஸ்தன் அதர் பெயரால் எங்களுக்கு தந்திருளம் சுவாமி ஆமேன் தந்தை மகன் துயாவியாரின் மாண்புயரில் வருள் அணுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சோதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூயாவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகாமே வான் இன்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுபோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருச்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன் உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உ பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் தந்தை ஆகிறவனோடும் தூயாவியாரோடும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆ Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.